Hello friends, welcome to Thamizhan Academy. இப்போ நம்ம பார்க்க போறது ஏறு தழுவுதல் அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போறோம். ஏறு தழுவுதல கம்ப்ளீட்டா மாடுகளை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு முதல் கொண்டு ஏறு தழுவுதல் நிகழ்வு ஆதி காலத்துல இருந்து என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, அதை பத்தின விஷயங்கள்லாம் என்னென்ன இலக்கியங்கள் வந்து கொடுக்குது அப்படிங்கறதான் இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். என்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ அதையும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முல்லை, தென் வந்து மருத நிலம். முல்லை நிலம் மருத நிலம் அப்படின்னா டாப் வந்து குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்தது, முல்லைங்கிறது காடு சார்ந்தது, மருதங்கிறது வயல் சார்ந்தது. ஸோ காடு தென் வந்து வயல், இந்த இன மக்களுக்கு பொதுவாக ஒரு எப்படி சொல்கிறது கூடவே இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாகத்தான் இந்த மாடுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த மாடுகளை பற்றி என்னென்ன இலக்கியங்கள் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சங்க இலக்கியங்களில் ஏறுதழுவுதல் நிகழ்வு பற்றி சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியங்களான கலித்தொகையில் ஏறுதழுவுதல் நிகழ்வு பற்றி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். தென் குறிஞ்சி முல்லை, முல்லை நில மக்களை வந்து ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்லியிருக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். ஒருவேளை டைரெக்டாக இந்த பாடலை கொடுத்து இது எதில் வந்தது அப்படின்னு கேட்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கண்டென்ட்டை உங்களுக்கு நான் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன கண்டென்ட் இருக்கோ அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து எது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி ஓகே. பாடல் வந்து பார்த்தோன்னா எழுந்தது துகள், ஏற்றுனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் அப்படிங்கிற பாடல் வடி இடம்பெற்றிருக்கக்கூடியது கலித்தொகையில், சரியா? தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அப்படியே கீழே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருங்க. தென் அதுக்கடுத்து போருக்கு செல்லக்கூடிய மருத நிலத்து போர் வீரர்களை நிகழ்த்தவனாக இருந்தன. அந்த மாடுகள் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து கம்பீரமாக எவ்வளோ இருந்துச்சு, மக்கள் மத்தியில் அதனுடைய செல்வாக்கு என் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க வர்றாங்க. எவ்வளோ வந்து போற்றி பாதுகாத்தாங்க, எவ்வளோ வணங்குனாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான். அதே கலித்தொகையில் இன்னொரு பாடல், நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்ப்பவையாய், துலங்கு ஈமில் நல் ஏற்றினம் பல, கலம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றிருக்கக்கூடியது கலித்தொகையில். தென் அதே மாதிரி கலித்தொகை மட்டும் இல்லை, சிலப்பதிகாரம் தென் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை அதுலேயும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல்லு இலக்கியமாக விளங்கக்கூடியதுலேயும் சொல்லியிருக்காங்க. எருது கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மாறுதழுதல் நிகழ்வுகளை வந்து கண்ணுடைய முன் பல்லில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டென்ட் தான் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கண்டென்ட். தென் வந்து பார்த்தோன்னா இந்த மாடு அணையக்கூடிய வீரர்களில் வந்து இறந்த நபருக்கு வந்து நடிகர்கள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஊரில் வந்து இதுக்கு உண்டான நடுகற்கள் இருக்குது, அங்கே பொறிச்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள், அதுக்குண்டான பொருள் இதுன்னு கொடுத்துருப்பாங்க. கருவந்துறை அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து ஒரு நபர் மாடு அணையக்கூடிய நிகழ்வுகள், சரியா? அதுக்குண்டான ஒரு நடுகள் இருக்கும். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சேலம் நடுகள் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் கருவந்துறை. தென் அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஓவியங்கள் நமக்கு வந்து பார்த்தோம்னா நீலகிரியில் கோத்தகிரியில் ஒரு டிராயிங் ஓவியம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. மதுரையில் சிலம்பட்டிக்கு பக்கத்தில் மேட்டுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு ஓவியம் அப்படிங்கிறது மாதிரி கிடச்சிருக்கு. தேனி மயிலாடும் பாறைக்கு பக்கத்தில் சித்திரக்கல் புடவில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஓவியம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த ஏறுதழுவுத நிகழ்வுகளை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்று. நான் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருப்பேன் இந்த ஊரை கொடுத்து இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பேன், அதில் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ராங்கில் கொடுத்துருப்பேன். காரணம் இது வந்து நடுக்கற்கள் அப்படிங்கிறதும் இதெல்லாம் வந்து ஓவியம் அப்படிங்கிறது அடிப்படையை வச்சு கொஸ்டின் அப்படிங்கிறதும் கேட்டிருப்பேன், சரியா? தென் அதையும் தாண்டி சிந்துவெளி மக்கள் வந்து காலையை தெய்வமாக கொண்டாடினாங்க, அங்கே கல் முத்திரைகளும் கிடைச்சிருக்கு, அதை வந்து மகாதேவன் அவங்க வந்து தெரிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் சும்மா பார்த்தா போதும். தென் இப்போ நம்ம வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது சொல்லிகிட்ருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் சல்லிக்கட்டு அப்படின்னு தான் சொல்லிகிட்ருந்தாங்களாமா. சல்லி அப்படின்னா மாட்டினுடைய கழுத்தில் கட்டக்கூடிய வளையத்தினை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. நமக்கு துண்டில் வந்து பார்த்தனா பணத்தை கட்டி விடுவாங்களாமா, அதை யார் எடுக்கிறாங்களோமோ சல்லிக்காசு, அதை எடுக்கிறவன் அந்த அதுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தென் காளை சண்டையை வந்து தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு வந்து ஸ்பெயின். தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோமாக்கும் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கக்கூடிய ஏறு தழுவுதல் 2000 ஆண்டு காலம் தொன்மையுடையது. இந்த பாடத்தில் நமக்கு எது மறக்கும் எது ஞாபகம் இல்லாமல் போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற நிகழ்வை பற்றி சொல்லக்கூடிய இலக்கியங்கள்லாம் எது எது அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை, பல்லு, இந்த கண்டென்ட்டு இதைத்தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த இமேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஏறு தழுவுதல் நிகழ்வு
தொலைவு அப்படின்னா நமக்கு வந்து இந்த வடிவேல் இங்கே வந்து கார்னரில் இருக்காருல கீழே டாப் இங்கே வந்து இருக்காருல கீழே பாட்டமில் ரைட்டில் வந்து அந்த மாடி இமேஜ் போட்டு ஸோ அந்த மாடி இமேஜ் போட்டுருக்கு தான் அந்த ஜிம் காமெடியில் தான் வரும் சரியா. ஸோ அப்போ ஏறுதழுவது நிகழ்வு பற்றி அந்த ஜிம் காமெடியில் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா சிலப்பதிகாரம் சிலம்பு ஆடுவாரா வடிவேலு அந்த அதே மூவியில் தான் சிலப்பதிகாரம் சிலம்பு ஆடுவார். தென் அதே மூவியில் நமக்கு வந்து பார்த்தோன்னா பல்லு உடையுமா ஸோ இந்த மாதிரி விழுந்து பல்லு உடையுமா தென் வந்து மாலை போட்டுட்டு வந்து நான் வின் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லுவாரா. ஸோ இந்த பொழப்பெல்லாம் பிழைக்கிறதுக்கு ஜெயிலில் போய் களி தின்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் எப்பவும் மறக்காது. அதாவது ஏறுதழுவதில் பற்றி சொல்லக்கூடியது, இந்த சிலம்பு ஆடிட்டு இருக்கக்கூடியது சிலப்பதிகாரம் சொல்லுது, பல்லு உடையிறது பல்லு இலக்கியம் அப்படிங்கிறது சொல்லுது, புறப்பொருள் வெண்பா மாலை இவர் மாலை போட்டு வந்திருக்கிறது வந்து புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற இலக்கியம் வந்து ஏறுதழுவதில் பற்றி சொல்லுது. இவ்வளவும் ஏன் இந்த பொழப்பெல்லாம் பிழைக்கிறதுக்கு களி களி தின்னுட்டு போயிடலாம் ஜெயிலில் போய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் எப்பவும் மறக்காது சரியா. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் எது மறக்குமோ எது கண்டிப்பாக தேவையோ அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஷார்ட்கட்டோட உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே தெளிவாக எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு லெசனுக்கும் உண்டான தனித்தனி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கொடுக்காத வீடியோஸ்க்கு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்து உங்களுடைய டைம் அப்படிங்கிற வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். தனித்தனியாக டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கோம். அதில் ஃப்ரீயாகவும் நமக்கு வந்து டெய்லியும் போயிட்டுருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்குண்டான லுக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேலே டாப்பில் இருக்கக்கூடிய தமிழன்ராஜ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வரும். அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடிக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு வந்து ஒரு கேப்ஸோன் ஸ்மால் தென் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதிலே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஷோ பண்ணியிருப்போம். தென் வந்து பார்த்தோன்னா கீழே நீங்கள் ஒவ்வொரு இயல் வாரியாகவும் நீங்கள் தமிழ் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், ஓல்டு கொஸ்டின்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். இப்போ தமிழ் நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் ஒவ்வொரு இயல் வைஸும் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு இயல் வைஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். இல்லை ஓல்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னாலும் ஓல்டு கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து ஓல்டாகவும் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் அரசியலமைப்பு இந்திய அரசியலும் போக இந்திய பொருளாதாரம் இயற்பியல் எல்லா கண்டென்ட்டுக்கும் நான் தனித்தனி டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக நேற்று வந்து நமக்கு நடந்த மாடல் டெஸ்ட் நைன்த் நியூ புக்கில் இருக்கக்கூடிய மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து ஃப்ரீயான கண்டென்ட் தான். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறத ஃப்ரீயாக அட்டன் பண்ணுங்கள். நம்ம அப்ளிகேஷனில் நடக்கிறக்கூடிய நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு உண்டான அப்டேட் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டெய்லி என்னென்ன டைமில் நம்மளுடைய அப்ளிகேஷனில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரியா. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.